வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, மகளிர் அணியினர் சார்பாக வருகின்ற 13 பிப்ரவரி புதன்கிழமை காலை 10 மணிக்கு இரு சக்கர வாகன பேரணி, மீண்டும் மோடி தான் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய மகளிர் அணியின் வாகன யாத்திரை வருகின்ற 13ஆம் தேதி புதன்கிழமை தல்லாகுளம் கோவிலிலிருந்து புறப்பட்டு தல்லாகுளம் கோயில் திடலில் எல்லாருமே மாநில அளவிலாக எல்லா மகளிரும் வருகிறார்கள். எல்லாரும் இருசக்கர வாகனில் புறப்பட்டு நம்ம தமுக்கம் கலெக்டர் அலுவலகம், கே நகர் ரோடு மற்றும் அந்த உலக தமிழ்ச்சங்கத்தை அடைதல், அந்த மாதிரி ஒரு வாகன பேரணி தயாராகி கொண்டிருக்கிறது. மாநிலம் முழுவதிலிருந்து மகளிர் வந்து இதில் வந்து இருசக்கர வாகனத்தில் யாத்திரை, மீண்டும் மோடி அப்படிங்கிற யாத்திரைக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம் என்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் யார் யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை கொடுக்கின்றோம். இன்னொன்று என்னன்னா, மக்களிடையே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்துள்ள நல்ல திட்டங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் சென்றடைந்துள்ளது. குறிப்பாக மதுரை மக்களுக்காகவே வழங்கப்பட்ட 1300 கோடி செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைக்கப்பட்டது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது ஒன்று. மதுரை வந்து ஸ்மார்ட் சிட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் மதுரையில் பிஜேபி தான் வர வேண்டும், தமிழகத்தில் பிஜேபி தான் வர வேண்டும் என்பதும், பாரத பிரதமர் மோடி தான் பாரத பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த மகளிர் அணியின் இரு சக்கர வாகன யாத்திரை நடைபெற இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த சிறப்பு கூட்டம் நாம் இன்று நடத்தி வருகிறோம். இது தவிர சாமானிய மக்கள் அனைவரும் விரும்பும் விதமாக ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை மத்திய அரசாங்கம் தந்துள்ளது, மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரைக்கும் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கென 6000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு உதவித்தொகையாக வழங்கியது எந்த அரசாங்கமும் கிடையாது. இது முதல் கட்டமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது தவிர எப்படி வந்து ஆயுர்வேதத்துக்காக ஒரு அமைச்சகம் தனியாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததோ, அதே போல மீன்வளத்திற்கென ஒரு மீன் வளர்ச்சி துறைக்கென ஒரு தனி அமைச்சகம் கொண்டு வந்திருப்பது பாராட்டத்துக்குரியது. அதே மாதிரி 3 லட்சம் கோடி வரை இராணுவத்திற்காக, நாட்டின் பாதுகாப்பிற்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கீடு செய்திருப்பது, அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. தனிநபர் வருமான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏற்றிருப்பது எல்லா மக்களிடையே பெரும் வரவேற்பு இருக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் பட்ஜெட்டின் சிறப்புகளை. இப்பேற்பட்ட நல்லதொரு திட்டங்களை கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும், மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகளிர் அணியினரின் இருசக்கர வாகன யாத்திரை வருகின்ற 13ஆம் தேதி பிப்ரவரி காலை 10 மணிக்கு பெருமாள் கோயில் திடலிருந்து ஆரம்பிக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதனை வந்து துவக்கி வைப்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருகிறார்கள். துவக்க உரையாற்றி துவக்கி வைத்து அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சிறப்பு. இதில் வந்து 300 மகளிர் வந்து வாகனங்களை ஓட்டி வர இருக்கிறார்கள். இது தவிர வேன்லேயும், இது வந்து குறிப்பாக மகளிர் லோக்கல் இருக்கிறவங்களும் இன்னும் அரௌண்ட் மதுரை இருக்கிறவங்க நிறைய மகளிர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாரத பிரதமர் 10ஆம் தேதி வந்து திருப்பூரில் கலந்து கொள்கிறார், 12ஆம் தேதி யோகி அவர்கள், ஆதித்யநாத் அவர்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி வருகிறார்கள். இப்படி பல தலைவர்கள் வந்து கொண்டிருப்பதால் அந்த ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சிரமம். அதனால் மதுரை சுற்றியுள்ள நிறைய மகளிர் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இருசக்கர வாகன யாத்திரைங்கிறது ஒரு விழிப்புணர்வு, மக்களிடையே வந்து பாரத பிரதமர் நிறைய செய்திருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறதுக்கான விழிப்புணர்வு. அனைத்து மக்களின் ஆசையும் இது கூடத்தான், மீண்டும் பாரத பிரதமர் வர வேண்டும், மீண்டும் மோடி வர வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் ஆசை. அதை வெளிப்படுத்தும் விதமாக மகளிர் அணியினர் இதை எடுத்து செய்கிறோம். ஆமா, பிரகாசமாக இருக்கிறது, நல்ல நம்பிக்கையாக இருக்கலாம். எந்த குழப்பமும் கிடையாது. இது வந்து நம்ம முடிவெடுக்கிறது கிடையாது, மேலிடத்துல இருந்து முடிவு வரப்போகிறது. அதனால வந்து நாம இங்க குழப்பிக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை இல்லையா. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மூன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.